தூத்துக்குடியில் தங்க நகைகளை அடக்கி வைத்து அதிக லாபம் பெற்றுத் தருவதாக கூறி 400 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 50 லட்சத்துக்கும் மேல் மோசடி செய்த பெண் உட்பட 2 பேர் கைது. மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியைச் சேர்ந்த அந்தோணிசாமி மகன் ராஜரீகம் என்பவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மனைவி சுப்புலட்சுமி என்பவர் தான் பத்தையாபுரம் பகுதியில் ஒரு தனியார் கிளப்பில் நிர்வாகியாக இருப்பதாகவும் செலியநங்கை என்ற பெயரில் மகளிர் குழுவை நிர்வகித்து வருவதாகவும் அதனால் தனக்கு பல அரசியல் பிரமுகர்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் தெரியும் என்று கூறி மேற்படி ராஜரீகத்திடம் தனியார் கிளப்பிற்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரவிருப்பதாகவும் அதுக்கு கிளப் வங்கிக் கணக்கில் அதிக அளவில் தங்க நகைகள் மற்றும் டெபாசிட் தொகைகள் இருந்தால்தான் நிதி வரும் என்றும் செலியநங்கை குழுவுக்கு நிதி அளித்தால் தூத்துக்குடி ஏர்போர்ட் அருகில் மனை தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். மேலும் 10 பவுண்ட் தங்க நகைகள் கொடுத்தால் 30 நாட்களுக்குள் 1 பவுண்ட் கூடுதலாக தருவதாகவும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 30 நாட்களுக்குள் 10,000 ரூபாய் கூடுதலாக தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறியதால் மேற்படி சுப்புலட்சுமி மீது நம்பிக்கை ஏற்பட்டு அவரிடம் ராஜரீகம் 13.5 பவுண்ட் தங்க நகைகளை கொடுத்துள்ளார். அதன் பின்பு நகைகளை 30 நாட்களுக்குள் திருப்பி தருவதாக சொன்ன சுப்புலட்சுமி 3 மாதங்களாகியும் திருப்பி தராததால் ராஜரீகத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக்கியுள்ளார். இதுகுறித்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த மேற்படி ராஜரீகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் அளித்துள்ளார். மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அந்தோணியம்மாள் தலைமையில் உதவி ஆய்வாளர் அனிதா, சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் சண்முக சுந்தரம், ராஜ்குமார் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு மேற்படி வழக்கில் எதிரியான சுப்புலட்சுமி மற்றும் அவரிடம் இருந்து மோசடியாக பெற்ற தங்க நகைகளை தனியார் நிதி நிறுவனத்தில் அடக்கி வைக்க உடந்தையாக இருந்த நிறுவனத்தின் மேலாளரான தூத்துக்குடி சிறுதொண்டநல்லூர் கோட்டைக்காடு பகுதியை சேர்ந்த ஜெயபால் மகன் வேலவன் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். மேற்படி கைது செய்யப்பட்ட எதிரி சுப்புலட்சுமி என்பவர் முத்தையாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் பலரையும் ஏமாற்றி 50,68,000 ரூபாய் மற்றும் 400 பவுண்ட் தங்க நகைகளை மோசடி செய்து ஏமாற்றியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.